இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாசு தூய்மை கேட்டினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்குள் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பும். மாசு தூய்மை கேட்டினால் மூடப்பட்டிருந்த சுங்கை செம்மினி மற்றும் நெகிரி செம்பிலானில் புக்கிட் தம்போ எல்லாரே நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் நேற்று செயல்பட தொடங்கின. அந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் நீர் தூய்மை கேட்டிலிருந்து முழுமையாக மீண்டுள்ளது. நேற்று மாலை 6 மணி முதல் கட்டம் கட்டமாக நீர் விநியோகம் திரும்ப தொடங்கியதாக அயர்சிலாங்கூர் தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் நீர் விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைரி தற்போது சுங்கை புலோ அம்னோ உறுப்பினர். கடந்த பொது தேர்தலில் சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கைரி ஜமாலுடீன் தற்போது அத்தொகுதியின் அம்னோ உறுப்பினராக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அத்தொகுதியில் தோல்வி கண்டதால் அங்கிருந்து வேறு ஒரு தொகுதிக்கு செல்ல விரும்பவில்லை. மேலும் அத்தொகுதி மக்களுக்கு அது நியாயமாகவும் இருக்காது. எனவே ரெம்பா தொகுதியில் இருந்து வெளியேறி தாம் சுங்கை புலோ அம்னோ தொகுதி உறுப்பினராக மாறியிருப்பதாக கைரி கூறினார். 2008 தொடங்கி 3 ஆண்டுகள் ரெம்பா நாடாளுமன்றத்தில் தகவல் உறுப்பினராக இருந்து வந்த கைரி 14வது பொது தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பாளை வேட்டையாடு சுங்கை புலோ தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. AFF கிண்ண கார்பந்து போட்டி நாளை மலேசியா வியட்நாமுடன் மோதுகிறது. நாளை ஹனாயில் நடைபெறவிருக்கும் AFF கிண்ண கார்பந்து போட்டியின் பி பிரிவுக்கான 3வது ஆட்டத்தில் மலேசிய குழுவினர் வியட்நாம் அணியுடன் மோதுகின்றனர். ஹனாயில் கடுமையான குளிருக்கு மத்தியில் மலேசிய குழுவினரை நேற்று பயிற்சியை மேற்கொண்டனர். மலேசிய குழுவினர் தங்களது தொடக்க ஆட்டத்தில் கடந்த வாரம் மியான்மர் குழுவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி 2வது ஆட்டத்தில் 5-0 என்ற கோல் கணக்கில் லாவோஸ் அணியை வென்றனர். இந்த வெற்றியின் மூலம் பி பிரிவில் இதுவரை 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் மலேசியா முதலிடத்தில் இருந்து வருகிறது. மலாக்கா முதலமைச்சர் பதவியை துறந்தேனா மறுக்கிறார் சுலைமான். மலாக்கா மாநில அரசாங்கம் கைமாறும் என பரவலாக பேசப்படுவதை தொடர்ந்து மீண்டும் அங்கு அரசியல் விவாதங்கள் தலை தூக்கியுள்ளன. டத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலிக்கு பதிலாக மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ மாநில முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. எனினும் அடுத்த மாத தொடக்கத்தில் தாம் பதவி விலகப் போவதாக செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலை சுலைமான் மறுத்தார். நேற்று சீன நாளிதழ் ஒன்று சுலைமான் பதவி விலகப் போவதாகவும் அவருக்கு பதிலாக அப்துல் ரவுப் நியமிக்கப்பட உள்ளதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தது. புதிய மாநிலம் ஆட்சிக்குழுவில் இருந்து 3 நீக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வர்த்தக மையத்தில் 3வது மாடியில் இருந்து கார் விழுந்தது. சபாவில் உள்ள வர்த்தக மையம் ஒன்றில் கார் கவிழ்ந்து விழுந்ததில் அதில் பயணம் செய்த 1 ஆடவரும் பெண்ணும் காயமடைந்தனர். கோத்தா கினபாலுவில் உள்ள காம்ப்ளெக்ஸ் ஏசியா சிட்டி வர்த்தக மையத்தில் அந்த விபத்து நிகழ்ந்தது. டொயோட்டா வியோஸ் கார் 3வது மாடியில் கார் நிறுத்தும் பகுதியில் கவிழ்ந்து வர்த்தக மையத்தில் உள்ள 2வது மாடியில் விழுந்தது. அந்த காரில் இருந்த இருவரும் சொந்தமாக வெளியேறியதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். வனவிலங்கு பூங்காவில் யானை தாக்கி ஊழியர் பலி. யானை தாக்கியதில் சபா லோக்காவையில் உள்ள வனவிலங்கு பூங்காவின் ஊழியர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். குட்டையான ஜோஃப்ரி லான்சோவ் என்னும் பைகமி வகை யானைக்கு சிகிச்சை வழங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் தனது தந்தத்தினால் 52 வயதுடைய ஜோஃப்ரி லான்சோ ஊழியரை அந்த யானை தாக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தை சபா சுற்றுலா பண்பாடு மற்றும் சுற்றுப்புற அமைச்சர் டாக்டர் ஜெஃப்ரி ஹாரிசன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக சபா வனவிலங்கு துறையின் இயக்குநர் அகஸ்டின் துவகா தெரிவித்துள்ளார். இந்திய சமூகத்தை அன்வார்தான் கவனிக்க வேண்டுமே தவிர ரமேஷ் ராவ் அல்ல, டாக்டர் ராமசாமி. இந்திய சமூகம் தொடர்பான விவகாரங்களை தீர்ப்பதற்கு ரமேஷ் ராவை துணை பிரதமர் அகமது சாஹித் ஹமீதி நியமித்திருப்பது குறித்து பினாங் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியதோடு இந்திய சமூகத்தை அன்வார்தான் கவனிக்க வேண்டுமே தவிர ரமேஷ் ராவ் அல்ல என கூறியிருக்கின்றார். இந்திய சமூகம் தொடர்பான பிரச்சினைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அன்வார் இப்ராஹிமிற்கு இருக்கிறது. எனவே ரமேஷ் ராவ் நியமனத்திற்கு பிரதமர் அன்வார் எப்படி அனுமதிக்க முடியும் என ராமசாமி வினவியுள்ளார். அதோடு இந்தியர்களின் பிரச்சினைகளை கையாள்வதற்கான அனுபவமும் ரமேஷ் ராவிற்கு இல்லை.
இந்நிலையில் மலேசிய இந்தியர்களுக்கு அவர்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய துணிச்சலும் நேர்மையும் கொண்ட தலைவர் தான் தேவை. எனவே இந்திய சமூகத்திற்கு உதவி இருப்பதாக எந்த ஒரு தகவலையும் கொண்டிருக்காத தலைவர் தேவையில்லை என ராமசாமி வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். பிரதமர் மீது நம்பிக்கை இல்லை, மகாதீரின் கருத்தை புறக்கணிக்குமாறு அன்வாருக்கு கோரிக்கை. பிரதமரின் தலைமைத்துவத்தில் நம்பிக்கை இல்லை என கூறியிருக்கும் துன் டாக்டர் மகாதீரின் எதிர்மறையான கருத்தை புறக்கணிக்குமாறு அரசியல்வாதிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் டாக்டர் அன்வாரை கேட்டுக்கொண்டுள்ளனர். மகாதீரின் கருத்துக்கள் செல்லாதவை என அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரான நஸ்ரி அசீஸ் குறிப்பிட்டார். வைப்பு தொகையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட மகாதீர் மக்களின் மரியாதையை இழந்துவிட்டதாக கடுப்பித்துவதாக நன்றி குறிப்பிட்டார். 1990களில் நாட்டின் பொருளாதார சூழலை நிவர்த்தி செய்ய அன்வார் தவறிவிட்டதாக மகாதீர் குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் அதனை மறுத்த நஸ்ரி, அப்பொழுது உண்மையில் நாட்டை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது மகாதீர் தான். அச்சமயத்தில் அன்வாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது அவருடன் பேசும்போது தெளிவாக தெரிய வந்ததாக அவர் கூறினார். இதனிடையே அன்வாருக்கு எதிரான மகாதீரின் எதிர்மறையான கண்ணோட்டம் தொடர்ச்சியான ஒன்றே என கிளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். இதுவரை நாட்டை வழிநடத்த அன்வார் மேற்கொண்டுள்ள யுக்திகள் அனைத்தும் செயல்திறன் மிக்கவை என அவர் குறிப்பிட்டார். தெலங்கானா கிளந்தானில் வெள்ள நிலைமை சீரடைந்தது. தெலங்கானா மற்றும் கிளந்தானில் வெள்ள நிலைமை சீரடைந்துள்ள நிலையில் அவ்விரு மாநிலங்களிலும் துயர் துடைப்பு நிலையங்களில் தங்கி இருப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 4 மாவட்டங்களில் செயல்படும் 13 நிவாரண மையங்கள் மட்டுமே செயல்பட்டு வரும் நிலையில் தெலங்கானாவில் துயர் துடைப்பு மையங்களில் இன்னமும் 1628 பேர் தங்கி இருக்கின்றனர். கிளந்தானில் 19 நிவாரண மையங்களில் 1692 குடும்பங்களைச் சேர்ந்த 5073 பேர் தங்கி இருக்கின்றனர். அதே சமயம் பேராவில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 62 பேர் நிவாரண மையங்களில் தங்கியிருக்கின்றனர். சபாவிலும் நிவாரண மையங்களில் தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை 143 பேராக குறைந்துள்ளது. எனினும் நீர்ப்பெருக்கு அதிகமாக காரணமாக சபா கடலோர பகுதியில் இருந்து 267 குடும்பங்களைச் சேர்ந்த 1288 பேர் வெளியேற்றப்பட்டனர். உயர் அலைகளை காண தஞ்சோங் பியாய்க்கு படையெடுக்கும் மக்கள். ஜகோர் பொந்தியானில் உள்ள தஞ்சோங் பியாய் தேசிய பூங்காவில் ஏற்படும் உயர் அலைகளை காண சுற்றுப்பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் படையெடுத்து வருகின்றனர். நாளை வரை அலைகள் 3.6 மீட்டர் வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தஞ்சோங் பியாய் தேசிய பூங்காவின் துணை நிர்வாகி அஃபெண்டி அப்துல்லா தெரிவித்தார். காலை மணி 10:30 தொடங்கி நண்பகல் மணி 1 உயர் அலைகள் ஏற்படுவது வழக்கம் என்றாலும் காலை மணி 11:15 அது உச்சத்தை தொடும் என அஃபெண்டி தெரிவித்தார். இதனால் இவ்வாண்டு இறுதி வரையில் தஞ்சோங் பியாய் தேசிய பூங்காவிற்கு 150,000 சுற்றுப்பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு தென் மாநிலங்களுக்கு டூரிசம் மலேசியாவுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொரித்த கோழியை ருசித்த எலி, வைரலான கடையின் அனுமதி ரத்து. ஸ்லாங்கூர் பெட்டலிஞ்சையாவில் பொரித்த கோழியை எலி ஒன்று ருசித்த சம்பவத்தை அடுத்து வைரலான கடையின் அனுமதியை அம்பாங் நகராண்மை கழகம் ரத்து செய்தது. சுகாதார அமைச்சு மாநில சுகாதாரத்துறை வாயிலாக சம்பந்தப்பட்ட கடையை மூடுமாறு அந்த சனிக்கிழமை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட கடையின் வியாபார அனுமதியையும் ரத்து செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்பாங் நகராண்மை கழக தலைவர் முகமது ஃபைசி முகமது யாத்தீம் தெரிவித்தார். அதனை பொருட்படுத்தாது சம்பந்தப்பட்ட கடை வழக்கம் போல் செயல்படுவது தெரிய வந்தால் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் எனவும் அவர் சொன்னார். அதே சமயம் புதிய அனுமதிக்காக விண்ணப்பம் செய்யப்பட்டால் துப்புரவு உட்பட அனைத்து விதிமுறைகளுக்கும் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.